ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அமெரிக்காவில் இப்போ அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்க ஜோ பைடன் அவர்கள், அவரும் இந்தியா வம்சாவளியிலேருந்து வந்தவர், அவருடைய முன்னோர்கள் வந்து இந்தியாவில் சென்னையில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிபர் ஜோ பைடன் வந்து தன்னுடைய மூதாதையர்கள் வந்து அவங்களுக்கும் சென்னைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது இன்னைக்கு உண்மைங்கிற ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது ஆச்சரியமாகவும் உண்மையில் ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமான செய்தியாகவும் கிடைச்சிருக்கு. அமெரிக்காவுடைய 46வது அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ஜோ பைடன் அவர்கள் வந்து அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தாலும் அவருடைய மூதாதையர்கள் சுமார் 4-5 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள அவருடைய கொள்ளு தாத்தாக்கள் வந்து சென்னையில் வாழ்ந்திருக்காங்க. சென்னையில் வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் சென்னையிலேயே அவங்க வந்து அடக்கம் செய்யப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஜோ பைடன் வந்து முதல் முதல்ல தனது இந்திய தொடர்பு பற்றிய செய்தியை வந்து 2013 வந்து பதிவு செஞ்சாரு. அதற்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து கேப்டனாக இருந்த அவருடைய 5-6 தலைமுறைக்கு முன்னாடிய தாத்தா ஜார்ஜ் பைடன் என்று அவரு ஜார்ஜ் பைடன் விரிவா சொல்லி இருக்கிறாரு. அதாவது உலகத்துல வந்து பெரும்பாலான ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில வந்து குடிபெயர்ந்து நிறைய சாதனைகளை செய்திருக்காங்க. அந்த வரிசையில வந்து ஜோ பைடனுடைய தாத்தாவான கிறிஸ்டோபர் பைடன் வந்து இந்தியாவில பழைய சென்னையில, அதாவது இப்ப சென்னையா இருக்கிற பழைய மெட்ராஸ்ல இருந்திருக்கிறாரு. அவர் பல கப்பல்களுக்கு கேப்டனா பணியாற்றி இருக்கிறாரு. இப்படி பல கப்பல்ல கேப்டனா பணியாற்றுறதுனால அவருக்கு பலருக்கும் அறியப்பட்ட ஒரு முகமா இருந்திருக்கிறாரு. அவர் இந்தியாவிலேயே குடியேறி வாழ்ந்திருக்கிறாரு. மெட்ராஸ்ல பைடன் வந்து தனது 19 வருடங்களா பணியாற்றுறதோட மட்டும் இல்லாம அவருடைய விடாமுயற்சியால புகழ்பெற்ற நபராகவும் மாறி இருக்காரு. எடுத்துக்காட்டா கடல் பேரழிவுகளை தடுக்கிறதுக்கு கடற்கரையில வந்து விளக்குகளை அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. கடல் பாதுகாப்புக்காக மேம்பாடுகளை தொடர்ந்து செய்து வந்திருக்காரு. கடற்படையினருடைய விதவைகள் மற்றும் அனாதைகளுக்காக தொண்டு நிறுவனங்களையும் நடத்தியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட அந்த கிறிஸ்டோபர் பைடன், அவரது மகன் ஹொராகியோ பைடன் ஆகியோர்கள் வந்து சென்னையில வாழ்ந்து வந்த நிலையில 1846 மெட்ராஸ்ல அந்த பீரங்கியில கர்னலா வந்து அந்த ஹொராரியோ பைடன் வந்து வேலை செஞ்சிருக்காரு. இந்தியாவில வேறு சில பைடன்களும் இருந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் கல்கத்தாவில லா மார்டினியா கல்லூரில தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்கிறாரு. 1858 ஆண்டுல கிறிஸ்டோபர் பைடன் வந்து மெட்ராஸ்ல இறந்தாருங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சென்னை கதீட்ரல்ல ஒரு நினைவு தகடம் இருக்குது. ஜோ பைடன் சொல்ற தனது மூதாதையராக கிறிஸ்டோபர் பைடன் தான் இருந்திருப்பாரு அப்படிங்கிற வாய்ப்பு தான் பெரும்பாலும் இருக்கிறதா ஆதரவாளர்கள் சொல்றாங்க. ஆக இந்த கிறிஸ்டோபர் பைடனுடைய பேரனா இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கள் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கிறதும், அதே போல இந்தியாவில இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவரும், அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவரும், அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டிலுடைய டெல்டா பகுதியான திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து அவங்க துணை ஜனாதிபதியா துணை அதிபரா அமெரிக்காவில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு பெருமையான செய்தியா இருக்கு. இப்ப அமெரிக்காவை ஆளக்கூடிய பைடன் அவர்களும் ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் அவர்களும் ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு தொடர்பு உள்ளவங்கள்னு அறியப்படுறாங்க. இதுவரைக்கும் அமெரிக்காவை ஆண்டுகிட்டு இருந்த டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா மக்களிடத்துல வேறுபாடு பார்த்திருக்காரு. கருப்பர்கள் வெள்ளையர்கள இன வேறுபாடு, நிற வேறுபாடு பார்த்திருக்காரு, மொழி வேறுபாடு பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சில நாடுகளோட நட்புறவு வைக்காம பகைய வளர்க்கிற மாதிரி அவருடைய தொடர்பு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சில இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து முஸ்லிம்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ளேயே வரக்கூடாத தடையெல்லாம் போட்டிருக்காரு. இப்படி மதவெறி, இனவெறி, மொழிவெறி, நிறவெறியில வந்து அதிகமா ஆதிக்கம் பண்ண அந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களை வந்து அந்த அமெரிக்கா மக்கள் வந்து ஏத்துக்காம அவரை வந்து தோக்கடிச்சிட்டதுக்கு காரணம் அவருடைய செயல்பாடு. அதே சமயம் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சியான வேட்பாளர் ஜோ பைடன் அவர்கள் வந்து இதுக்கு நேர் மாற்றமா இருக்காரு. எல்லா மக்களும் வந்து ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து இருக்கணும், சகோதரர்களா வாழணும், இந்த நாட்டில அமெரிக்காவில வந்து இனவெறி, நிறவெறி, மொழிவெறி, பாகுபாடு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பொதுவானவங்க நாங்க, அப்படித்தான் நான் உழைப்பேன்னு சொல்லி இந்த ஜோ பைடன் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஜெயித்த பிறகு தன்னுடைய முதல் உரையில சொல்லியிருக்காரு. அதே கருத்தை தான் வெற்றி பெற்ற பிறகு துணை அதிபரா இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் வந்து தான் வந்து ஒரு இந்திய வம்சாவளி, நான் என்னுடைய தாயார் வந்து அமெரிக்காவில் வந்தது மூலியமான அமெரிக்கா குடிமகனா குடிமகளாயிட்டேன்,
இங்க உள்ள மக்களுக்கும் குறிப்பா கருப்பினத்தவர்களுக்கும் பெண்களுக்கும் நான் நிறைய வந்து நற்பணிகளை செய்வேன். ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களுக்குமான ஒரு ஊழியரா நாங்க செயல்படுவோங்கிற ஒரு நல்ல கருத்தை சொல்லி இருக்காங்க. இதே போன்ற நல்ல தலைவர்கள் வந்தாதான் அவங்க மீண்டும் மீண்டும் மக்களிடத்துல வந்து நல்ல எண்ணங்களையும் மதிப்பையும் பெற முடியும். தன்னாட்டு மக்களிடையே ஒரு சிலர்கிட்ட வந்து ஒரு இன வெறியையோ மொழி வெறியையோ மத வெறியையோ நிற வெறியையோ யாரும் காமிச்சா அவங்க தொடர்ந்து வந்து ஆட்சியாளர்களாவோ ஆட்சி பொறுப்புலையும் இருக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தலும் ஜோ பைடனுடைய வெற்றியும் நமக்கு வந்து ஒரு சரித்திரத்தையும் ஒரு சம்பவத்தையும் சொல்லுதுங்கிற இந்த கருத்தை தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனல் மூலமா சொல்றோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர செய்யுங்க. இதே போன்று அரிய செய்திகள் வர்றதுக்கு நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி. வாழ்த்துக்கள்.